வணக்கம் இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் பிரித்தானியாவில் திடீரென வெடித்து சிதறிய வடிகுண்டால் அதிர்ச்சி பிரித்தானிய நகரம் ஒன்றில் வடிகுண்டு ஒன்றை செயலிழக்க செய்யும் போது திடீரென்று வெடித்து சிதறியுள்ளது கட்டுமான பணியின் போது இருநூற்று ஐம்பது கிலோ எடையுள்ள வடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு ராணுவ வடிகுண்டு நிபுணர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வடிகுண்டை செயலிழக்க செய்யும் முயற்சியின் போது வடித்து சிதறியுள்ளது ஐரோப்பாவில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு ஹங்கேரி எச்சரிக்கை ஐரோப்பாவில் எரிபொருள் விலையேற்றம் மற்றும் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக ஹங்கேரிய அரசின் எரிசக்தி அமைச்சகம் எச்சரித்துள்ளது ரஷ்யாவின் பெட்ரோலிய பொருட்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜி ஏழு நாடுகள் விதித்த உச்ச விலை விலைவரம்பு விளைவாக ஐரோப்பாவில் எரிபொருள் விலையேற்றம் மற்றும் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக ஹங்கேரிய அரசின் எரிசக்தி அமைச்சகம் எச்சரிக்கையினை விடுத்துள்ளது முக்கிய நகரங்கள் மீது அடுத்தடுத்து குண்டு மழை பொழிந்த ரஷ்யா உக்ரைனின் தலைநகர் கே உட்பட அந்நாட்டின் பல்வேறு நகரங்கள் மீது ரஷ்ய படைகள் வெடிகுண்டு மலைகளை பொழிந்துள்ளன குறிப்பாக லுகான்ஸ் மற்றும் டொனெக்ஸ் மாகாணங்களில் போர் விமானங்கள் மற்றும் வெடிகுண்டு ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா சரமாரி தாக்குதல் நடாத்தியுள்ளது ஒரு மணி நேரத்தில் நகரம் பதினேழு முறை தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது உக்ரைனின் அண்டை நாடுகளுக்கு திடீர் அதிர்ச்சி கொடுத்த ரஷ்யா உக்ரைனின் அண்டை நாடான மால்டோவா மீது ரஷ்யா மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது எழுபத்தோரு ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் அறுபத்தோரு ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ரஷ்யாவின் ஏவுகணை ஒன்று உக்ரைனின் அண்டை நாடான மால்டோவா மீது விழுந்ததாக கூறப்படுகின்றது இதனை அதிகார மீறல் என்றும் மால்டோவா நாடு விமர்சித்துள்ளது பாரிஸ் வாகன சாரதிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல் தலைநகர் பாரிஸில் நிகழும் வளிமண்டல மாசடைவு காரணமாக இன்று மூன்றாவது நாளாக வீதிகளுக்கான வேக கட்டுப்பாடு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட சாலைகள் நூற்று பத்து கிலோமீட்டர் வேகமாகவும் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட சாலைகளில் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே பயணிக்க முடியும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நெருக்கடியிலிருந்து மீண்டுள்ள ஜெர்மன் சுற்றுலா தொழில் ஜெர்மனியின் பெடரல் புள்ளியியல் அலுவலகம் நாட்டின் சுற்றுலா தொழில் கடந்த ஆண்டு கணிசமாக மீண்டுள்ளதாக அறிவித்துள்ளது தொற்று நோய்க்கு முந்தைய காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதிவு செய்யப்பட்ட ஜெர்மனியின் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒன்பது தசம் ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயினில் புதிய டிஜிட்டல் நாடோடி விசா அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் தொலைதூர தொழிலாளர்களுக்கு புதிய டிஜிட்டல் நாடோடி விசாவை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளதாக ஸ்பெயின் அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜனவரியில் டிஜிட்டல் நாடோடி விசாவை அறிமுகப்படுத்த ஸ்பெயின் திட்டமிட்ட நிலையில் இது இந்த ஆண்டு ஜனவரியில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனில் அடுத்த சில தினங்களில் பிரம்மாண்ட தாக்குதல் நடத்த ரஷ்யா திட்டம் உக்ரேனில் அடுத்த சில தினங்களில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஜூரோட்டே என புட்டின் பெயரிட்டுள்ளதாக கூறப்படும் இந்த தாக்குதலுக்காக சுமார் ஆயிரத்து எண்ணூறு டேங்குகள் எழுநூறு விமானங்கள் மேலும் ஐந்து லட்சம் படை வீரர்களை திரட்டி வருவதாகவும் இன்னும் பத்து நாட்களில் இந்த தாக்குதல் தொடங்கக்கூடும் என்றும் அமெரிக்க செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது சிரியாவின் நிலைமை குறித்து ஐரோப்பிய ஜூனியன் கவலை ஐரோப்பிய ஜூனியனின் ஏஜென்சி சமீபத்திய பகுப்பாய்வில் சிரியாவின் நிலைமை நிலையற்றதாக இருப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளது இதேவேளை சிறிய விண்ணப்பதாரர்களுக்கான பாதுகாப்பு தேவைகள் அதிகமாக இருப்பதாகவும் வலியுறுத்தியுள்ளது சிவிலியன் மக்கள் சில பகுதிகளில் அதிக அளவு வன்முறைக்கு ஆளாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்